Hi friends, Group 2 mains preparation la vandu pathina nama vandu day 16 17 18 adhaavadhu nama vandu every Monday Wednesday and Friday ovvoru day va connect panni video potuttirnom. So in the week la vandu nama vandu notification vandadanaala prelims classes dhaan poiittu irukku. Weekend la mattum na ungalku mains class tharan solirundha. So and order la dhaan vandu ungalku vandu 16th tharavendi 3 marks, 17th tharavendi 8 mark and 18th tharavendi 15 mark. ஒரு டாபிக் ரிலேட்டடாக அதை வந்து நம்ம மொத்தமாக ஒரே வீடியோவில் தான் தரோம். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன அந்த த்ரீ டேஸில் தரதோ ஒன் டேயில் தரேன். அதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயும் மாதிரி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து எதை நினச்சி பயப்பட தேவையில்ல, எப்பயும் போல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த சப்ஜெக்ட்லேருந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து ஆசிட் பேசஸ் சால்ட், இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, அதனால தான் இதை எடுத்தேன். அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் இந்த தலைப்புலேருந்து நம்ம வந்து க்வெஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டின். பிஹெச் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பிஹெச்னா நமக்கு வந்து தெரிஞ்ச ஃபார்முலாவே என்னென்னா பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் டென் மைனஸ் லாக் டென் ஆஃப் ஹெச் ப்ளஸ்ன்றது தெரியும். அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக ஆசிட் வந்து ஆசிடோட பிஹெச் வேல்யூ லெஸ் தென் 7 தெரியும். அண்ட் பேஸ், அதாவது ஆசிட்னா நம்ம அமிலம்னு சொல்லுவோம், பேஸ்னால் வந்து காரம், 7. அதுக்கப்புறம் நியூட்ரல்ன்றதுக்கு ஈக்குவல் டு 7. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிஹெச்ன்றதை மெஷர் பண்ணுவோம், நமக்கு தெரியும். இதுக்கான டெஃபினேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹெச் ப்ளஸ் செறிவின் அடிப்படை 10 மடக்கையின் எதிர்மறையாக வரையறுக்கப்படுகிறது. நெகட்டிவ் ஆஃப் த பேஸ் டென் லாகரிதம் ஆஃப் த ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே வச்சு எழுத வேண்டியதுதான், நெகட்டிவ் ஆஃப் த டென் லாகரிதம் ஆஃப் ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். இப்படி இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். இதே ஃபார்முலாவை மைனஸை எடுத்துட்டோன்னா லாக் ஆஃப் லாக் 1/H+ அப்படின்னும் இதை வந்து எழுதுகிறாங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கான்செப்டை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா சாரன்சன் 1909 தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜென்ரலாக வந்து ஹைட்ரஜன் வேல்யூவை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிஹெச் வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆசிட், நம்ம அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பிஹெச் மதிப்பு வந்து லெஸ் தென் 7 தான் இருக்கும். நம்ம உடம்புல மெயினாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனுடைய வேல்யூ தான் பிஹெச் லெஸ் தென் 7 இருக்கும். இதே காரம், காரம்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம்ல, அதுதான் வந்து காரம்தான். ஸோ அதில் வந்து பிஹெச்சோட வேல்யூ கிரேட்டர் தேன் 7 இருக்கும். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நம்ம எழுந்தோடனே நம்ம உமிழ்நீரில் வந்து ஆசிட் வந்து சுரக்கும், அதனால தான் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறோம். ப்ரஷ்ஷில் வந்து அதாவது பேஸில் வந்து பார்த்திங்கன்னா காரம் சேர்ந்துருக்கும், பேஸ் சேர்ந்துருக்கும். ஸோ ஆசிட் பேஸ் சேர்ந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈட்டிங் ப்ராசஸ்ன்றதை கொண்டு வரும். அதாவது பிஹெச் நியூட்ரலாக இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அந்த பிஹெச் வந்து அதாவது அந்த ஆசிட் கண்டென்ட் நம்ம ஸ்டொமக்கில் வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். அதை பொறுத்து தான் நம்மளோட பசி எல்லாமே டிட்டர்மைன் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு க்வெஸ்டின் பாருங்கள், ஆசிட் பற்றியும் பேஸ் பற்றியும் ஒரு க்வெஸ்டின். ஸோ ஆசிட்னாலே நமக்கு தெரியும் ஹெச் ப்ளஸ் அயான்ஸ், அதாவது ஹைட்ரோனியம் அயான் அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து வாட்டரில் வந்து கரையும் போது ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் ஆர் H3+ அயான்ஸ் வந்து நமக்கு வந்து தருது. ஸோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு புளிப்பு சுவை கொண்டது. இதே காரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காரம் கொண்டது. இங்கே வந்து H2O ஹெச் ப்ளஸ் OH- மைனஸ் இப்படி வந்து நம்ம எழுதுகிறோம். இதில் ஹெச் ப்ளஸ்ன்றது ஆசிட், OH- மைனஸ்ன்றது பேஸ், அதாவது காரம். ஸோ ஹெச் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் புளிப்பு சுவை, இதை பொறுத்த வரைக்கும் கார சுவை. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற லெமன் ஜூஸ், கிரேப் ஜூஸ், அதுக்கப்புறம் வினிகர், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆசிட் தான் வந்து இருக்குது. லெமன் தான் தெரியும் கண்டிப்பாக, லெமன் கிரேப்ஸு அது எல்லாத்துலேயுமே, டொமேட்டோ அதுக்கப்புறம் ஆப்பிள் இது எல்லாத்துலேயுமே ஆசிட் தான் இருக்குது. ஸோ லெபாரட்டரியில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆசிடை வந்து செக் பண்ணுவாங்க.
அது என்ன மாதிரி ஆசிட். இப்போ வந்து ஃபினாப்தலின் அந்த லிக்விட் கூட கலக்கும் போது அது வந்து கலர்லெஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபினாப்தலின் கூட கலக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து கலரே இல்லாமல், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கலர் இல்லாமல் இருக்குது. இதே மெத்தில் ஆரஞ்சு கூட சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து தெரியுது. மேக்சிமம் ஆசிட்னாலே ஆர்கானிக் தான். மெனி ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் மேக்ஸிமம் வந்து இருக்குது. ஸோ இதான் ஆசிட் பற்றி. பேஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்போ இதில் வந்து NaOH, CaCO3, NH3, இது எல்லாத்துலேயுமே வந்து பேஸ்ன்றது இருக்குது. இது வந்து இது வந்து ப்ளூ லிட்மஸ் டு ரெட்டு தான் வந்து ஆசிட். இது வந்து ரெட் லிட்மஸ் டு ப்ளூ. இதை கூட நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ அங்கே எப்படி வந்து ஃபினாப்தலின் கூட கலக்கும் போது அங்கே வந்து கலர்லெஸ்ஸாக மறைச்சோம், இங்கே வந்து பிங்க் கலர் இருக்கும். அங்கே எப்படி மெத்தில் ஆரஞ்ச் கூட சேர்க்கும் போது பிங்க் கலரில் இருக்கும், இங்கே வந்து எல்லோ கலரில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரலாக வாஷிங் சோடா, காஸ்டிங் சோடா, அதாவது இந்த இது நம்ம அதாவது வாஷிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸாக தான் இருக்கும். அதாவது உப்பு கலந்து இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பேஸாக தான் இருக்கும். இது வந்து பிட்டர் டேஸ்ட், சாரி நான் காரம் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு கசப்பு தன்மை கொண்டது தான் பேஸ். அடுத்த க்வெஸ்டின், சால்ட்டு, டேபிள் சால்ட், அதனுடைய பயன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சால்ட்னா நமக்கு வந்து தெரியும், சால்ட்டு பொறுத்த வரைக்கும் NaOH-னு தெரியும். NaOH மட்டும் இல்லை, நிறைய இருக்குது சால்ட்டில். அதில் மெயினாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது NaOH-ன்றது தெரியும். ஸோ இது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்டு. சால்ட்டில் வந்து அயான்ஸ்ன்றது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து நம்ம சால்ட் வந்து கம்மியாக எடுத்துக்கும் போது தைராய்டு ப்ராப்ளம், அயோடின் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து சால்ட்ன்றது கிடைக்கும். ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் சால்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணணும். அதை தான் சொல்கிறாங்க. இதில் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் கேட்டயான்ஸும் இருக்கும், அதுக்கப்புறம் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் ஆனயான்ஸும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நியூட்ரலாக ஆகிறது தான் சால்ட்ன்றது. கேடயான்கள் மற்றும் ஆனயான்கள் இதெல்லாம் சேர்ந்து நடுநிலை தன்மை வர்றது தான் சால்ட்டு, உப்புகள். இதில் டேபிள் சால்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் சால்ட் த மோஸ்ட் காமன் இஸ் ஹார்வெஸ்டட் ஃப்ரம் சால்ட் டெபாசிட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்டு. இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து கட்டி ஆகாமல் இறுக்கி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டேபிள் சால்ட்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அயோடின் டெஃபிஷியன்சி வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இதை வந்து ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டோட யூசஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து நம்மளோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் குக்கிங் கேஸில் கூட நம்ம எரிவாயுவில் கூட இந்த சால்ட்ன்றது இருக்கோம். அதை தவிர்த்து நம்ம பிக்கல்ஸில் ப்ரிசர்வேட்டிவ், கண்டிப்பாக உப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்கு ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மீட்டு, ஃபிஷ்ஷு அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் சோப் ப்ரொடக்ஷனுக்கு தான் சால்ட்ன்றது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு கண்ட்ரீஸில் தான் பார்த்தீங்கன்னா ஐஸை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அங்கே வந்து பனிப்பாறைகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உருக வைக்கிறதுக்கு சால்ட்ன்றது தேவைப்படுது. அது இல்லாமல் வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவும் சால்ட்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. இதில் டேபிள் சால்ட்டு கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் பேஸோட கான்செப்ட், இதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து அர்ஹீனியஸ் கான்செப்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டர் லோரி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். இங்கே இவ்வளோ விஷயம் இருக்கிறத பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. அர்ஹீனியஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஆசிட்னா H+,
base na OH minus idha pathi da Arrhenius concept vandu solludhu vera edhuvume kadaiyadhu so adha da vandu inga vandu equation indha mari perusa ezhuthi kaatirukom HCl ah pirichu H plus Cl minus H plus Cl minus idha ipdi da ezhudanum H plus plus Cl minus ipdi da HCl ah vandu nama vandu ezhudanum so idhula vandu H plus endradha hydroxide ion idhu da vandu acid அந்த மாதிரி அதே மாதிரி என்ஏஓஹெச்ன்றது என்ஏ பிளஸ் பிளஸ் ஓஹெச் மைனஸ் இந்த ஓஹெச் மைனஸ்ன்றதான் பேஸ் இப்படின்னு நம்ம சொல்றதான் அர்ஹீனியஸ் கான்செப்ட் அகெயின் அதே தான் சொல்லியிருக்காங்க இப்போ அமோனியா தான் பொறுத்த வரைக்கும் நம்மளால சட்டுன்னு வந்து பிரிக்க முடியாது அமோனியால வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அதாவது ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் வந்து இல்லை ஆனாலும் அது வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி அதுவும் வந்து ஒரு பேஸாக வந்து நமக்கு கொடுக்குமா என்ஹெச் ஃபோர் பிளஸ் ஓஹெச் மைனஸ் இப்போ என்ஏஓஹெச்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ராக்சைடு அயான் இருக்குது அது ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்னு சொல்லலாம் ஆனால் அமோனியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் தான் அதை வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி தான் அதில் வந்து பேஸை வந்து பிரித்து எடுக்கிறோம் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அர்ஹீனியஸ் கான்செப்ட்னா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ப்ரீஃபாக காட்டுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் தான் எழுதுறோம் அதே மாதிரி பிரான்ஸ்டன் லௌரி ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்ட் அதாவது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ வந்து ஆசிடை பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ் அதாவது ப்ளஸ்னாலே நம்ம வந்து ப்ரோட்டான் சொல்லுவோம் அண்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஓஹெச் மைனஸ் இது வந்து நெகட்டிவ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் ஸோ இதுக்கிட்ட ப்ரோட்டான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அர்ஹீனியஸ் கான்செப்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து ப்ரோட்டான் டோனர்னு சொல்லுவாங்க ப்ரோட்டானை வந்து டொனேட் பண்ணுது ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் எது அதிகமாக இருக்கோ அதை தான் மற்றவங்களுக்கு தரும் ஸோ அரி இந்த பிரான்ஸ்டன் லௌரி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஆசிட்னா ப்ரோட்டானை வந்து கொடுக்குது பேஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது ஏன்னா ப்ரோட்டான் அதுக்கிட்ட இல்லை நெகட்டிவாக தான் இருக்குது அதனால் அதுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது இதுதான் வந்து பிரான்ஸ்டன் லௌரி கான்செப்ட் மற்றது எல்லாமே இங்கே கதை தான் இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத வேண்டியதுதான் அதாவது ஹெச் ப்ளஸ்ன்றது ஹைட்ரோனியம் ப்ரோட்டானை வந்து கொடுக்குது ப்ரோட்டானை வந்து எடுத்துக்குது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி காட்டுறது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணி காட்டுறது இதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் பட் கான்செப்ட் இதுதான் இந்த கான்செப்டில் நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது இதே மாதிரி தான் லூயிஸ் பேசிட் கான்செப்டும் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லூயிஸ்னாலே எலக்ட்ரானை பற்றி பேசும் பிரான்ஸ்டர் லௌரினாலே ப்ரோட்டான் பற்றி பேசும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடை பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ அதுக்கு நெகட்டிவ் வேணும்னா நெகட்டிவாக அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆசிட்ன்றது பேஸ்ன்றது எலக்ட்ரான் டோனர் ஏன்னா நெகட்டிவ் இதுக்கிட்ட அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து கொடுக்குது இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா போதும் வேறு எதுவுமே நீங்கள் வந்து பெருசாக வந்து இது பண்ண தேவையில்ல இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கேட்குறதே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ அர்ஹீனியஸ் கான்செப்ட்னா என்ன ஜென்ரலாக ஆசினா ஹெச் ப்ளஸ் பேஸ்னா ஓஹெச் மைனஸ் சொல்லிடணும் பிரான்ஸ்டர்ல ஒரு கான்செப்ட்னா ப்ரோட்டானை வச்சு சொல்லணும் ஆசிட்ன்றது ப்ரோட்டான் டோனர் பேஸ்க்கு வந்து ப்ரோட்டான் அக்செப்டர் இதுதான் பிரான்ஸ்டர்ல ஒரு கான்செப்ட் லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆசிட்ன்றது பேஸ்ன்றது எலக்ட்ரான் டோனர் இதை வந்து கரெக்டாக சொன்னால் போதும் ஸோ இதான் ஓவரால் வந்து இந்த இதில் வந்து என்னால் கவர் பண்ணி கொடுக்க முடிஞ்சது அது இல்லாமல் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஓரளவுக்கு இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமும் கூட வேற ஏதாவது எனக்கு பின்னாடி கிடைச்சாலும் நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் கரெக்டாக வந்து ஒரு சின்ன சின்ன இன்புட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் டெய்லியும் டெலகிராமில் வந்து முக்கியமான எடிட்டோரியல் தான் டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு டியூஸ்டே தேர்ஸ்டே அந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ஒரு கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன் அண்ட் தேர்ஸ்டே வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் ரிலேட்டடாக டாப்பர்ஸ் டிப்ஸு இல்லை வேறு ஏதாவது நோட்ஸ் மேக்கிங் டிப்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டிப்ஸ் அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் கண்டிப்பாக உங்கள் கூட டச்சில் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ